நம்மளோட ரெகுலர் வியூவர் ரகுன்ட்டு சொல்லிட்டு நீங்க பாப்பீங்க கமெண்ட்ல ரகு ரகுன்ட்டு கமெண்ட் வரும் பாருங்க. நம்ம ரகு சார் வந்து இன்னைக்கு ஆரிய பவன்ல நம்ம மீட் பண்ணாரு சார். நம்ம வியூவர்ஸ்லாம் ஹாய் சொல்லிடுங்க. ஹாய். நான் எப்படி ஐடென்டிஃபை பண்றேன்னா, நான் போறேன் இல்லையா வெளியே போகும்பொழுது ஒரு ஸ்பாட்டா பார்த்து வச்சுப்பேன், கூட்டம் எப்படி இருக்கு அப்படின்றதான் பார்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் டைம் கிடைக்கும் பொழுது வந்து எடுத்துடுறது. இங்க பிரேக்ஃபாஸ்டோட ரேட்டே பாத்தீங்கன்னா 45-50 அந்த மாதிரி ஒரு ரேஞ்சில தான். நல்லா குண்டா குண்டாவும் ஷோட்டிங் இருக்கும், நல்லா எல்லா ஏத்துக்குமே ஊர் சுட்டு இருக்கும். இந்த சேனலை கண்டிப்பா பாக்குங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு வந்து சூப்பரான ஒரு மார்னிங் வந்து இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக ஒரு ஹோட்டல் வந்து கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன், வெஜிடேரியன் ஹோட்டல். நிறைய பேர் வெஜ்ஜில் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க இல்லையா, அதனால் வெஸ்ட் மாம்பலமில் பார்த்தீங்கன்னா ஆரிய பவன் சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் வந்து கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். அங்கே தான் போகிறேன். நான் அங்கே பெர்மிஷன்லாம் இன்னும் கேட்கல. சரி போம், போயிட்டு அங்கே போய் அப்படியே வந்து சாப்பிட்றதை அப்படியே கேட்டு எடுத்துக்கலாமேன்ட்டு போகிறேன். சரி அங்கே போய் நிலவரம் எப்படி இருக்குது, அங்கே ஃபுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோ பார்க்க போகிறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சாரை வந்து நம்ம கூட ஜாயின் ஆகிட்டார். அவருக்கு பார்த்தீங்களா இந்த துப்பாக்கி வந்து ஏண்டா புள்ளு தடிக்கு பைல்வான் மாதிரி போய் விழுற சார் வந்து நம்ம கூட ஜாயின் ஆயிட்டாரு. அவரோட புது துப்பாக்கியோட வந்துட்டாரு. இதை வச்சுதான் என்ன சுட்டுக்கிட்டு இருக்கான் உட்காந்து. ஒரே ஜாலி தான் சாருக்கு ஹாலிடேல. சரி 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 போதும், வாங்க நம்ம கிளம்பலாம். சரி ஓகே, நம்ம வந்து அங்க ஹோட்டல் அண்ட போயிடலாம். வாங்க, இப்ப நம்ம வந்து ஹோட்டலுக்கு வந்தாச்சு. இது கரெக்டா எங்க இருக்கு இந்த ஆரிய பவன் பாத்தீங்கன்னா, தம்பையா சாலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, அந்த ரோட்ல தான் வருது ஆரிய பவன் சொல்லிட்டு இங்க போர்டே இருக்கும். இது வந்து உங்களுக்கு பார்க்கும் பொழுது வந்து தெரியாது இந்த ஹோட்டல், இப்ப கொஞ்சம் வந்து உள்ள இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இந்த போர்டை பார்த்து நீங்க கண்டுபிடிச்சிடலாம். மினி பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே இருக்குன்றாங்க. வேற என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். எல்லாமே ஓரளவுக்கு ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் 45-50 எல்லாமே ஒரு 50 போட்டிருக்காங்க. சரி அப்படியே உள்ள போய் என்ன ப்ரைஸ் என்ன டேஸ்ட்ன்றத பார்க்கலாம். சரி இதெல்லாம் எடுத்துக்கலாமா? காலையிலேயே சுட சுட வடை பொங்கல் எல்லாமே வந்து போட்டு வச்சுருக்காங்க. உளுந்த வடை இருக்குது. என்னென்ன பிரேக்ஃபாஸ்ட் நம்ம வந்து எப்படி சாப்பிட்லான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ தான் டேபிள் வந்து காலியாச்சு. இது கொஞ்சம் காம்பேக்டான பிளேஸ் தான். ஸோ டோட்டலாகவே அங்கேருந்து இது வரையும் தான் இருக்குது. ஆனால் அப்பப்போ சாப்பிட்டுட்டு எல்லாம் அவசரமாக கிளம்பி போய்கிட்டே இருக்காங்க. இது கொஞ்சம் க்ளீன் பண்ணுங்களேன். ஓகே, நம்ம ஆல்மோஸ்ட் வந்து கிச்சன் கிட்டேயே உட்காந்துருக்கோம். ஸோ நம்ம வந்து என்ன வேணும், சாம்பார் வேணும், சட்னி வேணும்னா இப்படியே வந்து கேட்டு கேட்டு வாங்கிக்கலாம். அந்த மாதிரி தான் வந்து பக்கத்துலேயே உட்காந்து சாப்பிட போகிறோம். செல்ஃப் சர்வீஸா ஆர்டர் எடுப்பீங்களா? செல்ஃப் சர்வீஸா? ஓ, ஆர்டர் எடுக்க மாட்டீங்களா? இல்ல, செல்ஃப் சர்வீஸ் தான் நான் வந்து கேட்டே வாங்கிக்கிறேன். ஏன்னா அப்புறம் வீடியோல பாக்குறவங்க அவங்களுக்கு கேட்பாங்க செல்ஃப் சர்வீஸ் தானே. சரி ஓகே, ஸோ இங்க வந்து செல்ஃப் சர்வீஸ் தான்றாங்க. நம்ம என்னென்ன இருக்கு அப்படின்றத கேட்டு தேஜ உனக்கு என்ன வேணும்? செல்ஃப் சர்வீஸ்னா நாமளே போய் எடுத்துட்டு வரணும், அவங்க வந்து எடுத்துட்டு வந்து சர்வ் பண்ண மாட்டாங்க. அதுதான் செல்ஃப் சர்வீஸ். ஓகே, அப்படியா? தோசை, தோசை ஒன்று. என்னென்ன இருக்குண்ணா? ஓகே ஓகே, ஒரு தோசை ஒன்று கொடுத்துருங்க பையனுக்கு, பிளெயின் தோசை. அப்புறம் ஒரு மினி டிஃபன் இருக்கா? ஆ, மினி டிஃபன் ஒன்று கொடுத்துருங்க. வேறு நான் அதை இது பண்ணிவிட்டு அப்புறம் நான் சொல்கிறேன். ஓகே, இப்போதைக்கு நம்ம வந்து ஒரு தோசையும் மினி டிஃபனும் சொல்லியிருக்கோம். அவங்க பக்கத்தில் இருக்கிறதுனால சரி நீங்கள் சொல்லுங்கள் நான் அப்படியே எடுத்துகிட்டு வரேன்னாங்க. ஆனால் இங்கே செல்ஃப் சர்வீஸ் தான், அதனால் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணிங்கலாம் கேட்காதீங்க. கிட்ட இருந்ததுனால அவங்க நீங்கள் அப்படியே சொல்லுங்கள் எடுத்து தரோன்னாங்க. அதுதான் இப்போதைக்கு இதான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். சாப்பிட்டுட்டு நம்ம வந்து அடுத்து வேறு என்ன சாப்பிட்லாம் அப்படின்றத பார்க்கலாம். செல்ஃப் சர்வீஸ்னு போட்டிருக்காங்க. நான் கவனிக்கலடா, இது என்னடா இது ரொம்ப போச்சு. அந்த செல்ஃப் சர்வீஸ் மேலே போர்டு போட்டுருக்கு, நான் பார்க்கல. வந்து கேட்குறான் இங்கேயே, இப்போ அப்போ நீ அதையே பார்த்து சொல்ல வேண்டியதாக நாங்கள் ஏன் கேட்டேன் அப்படின்றான். நான் ஃபஸ்ட்டு போர்டை பார்க்கல செல்ஃப் சர்வீஸை. ஹேண்ட் வாஷ், ஹேண்ட் வாஷ் ஒட்டி தான் கவனிச்சேன். சார் பாருங்க எவ்வளோ ஷார்ப்பு, இந்த காலத்து பசங்கள்லாம் பயங்கர ஷார்ப்பு. அதுவும் சார் சொல்லவே வேண்டாம், பயங்கர ஷார்ப்பு. லீவில் வந்து இவனை மாதிரி என்ஜாய் பண்ணுறவங்க யாருமே இருக்க முடியாது. இப்போ ஹாலிடே ஹோம்ஒர்க்லாம் வந்து வண்டி வண்டியாக கொடுத்துருக்காங்க. 5 சப்ஜெக்ட்டுக்கும் உட்காந்து ஹாலிடே ஹோம்ஒர்க்கு ப்ராஜெக்ட் வந்து பண்ண வைக்கணும். எனக்கு மண்டை காயுது. உனக்கு வந்து தோசை வருது. ஏய், உனக்கு மசாலா தோசை வேணுமா? பிளைன் தோசை போட்டிங்களா? அதில் கொஞ்சம் மசாலா போட்டு கொடுத்துருந்தீங்களா? அவன் மசாலா தோசை கேட்குறான். இருடா, உனக்கு எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கேன்டா. இங்கே வந்து மினி டிஃபன் வந்து நான் வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து ஒரு மினி மசாலா தோசை மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை பார்த்த உடனே நான் வந்து ஆசையாக வந்து எடுக்க வரேன். இவன் பிளைன் தோசை கேட்டான் தான் இது பண்ணேன். இந்தாடா, ஆஹ், தோசைக்குள்ளே அந்த மசாலா வச்சு கேட்குறான். அப்படியே உள்ளே வச்சு மடித்து கொடுத்துருங்க. என்னெல்லாம் பண்ணுறான் பாருங்க இவனுக்காக. அப்புறம் மசாலா வச்சு கொடுத்தா இருடா, அதை தொல்லிடுறா இருடா. ஐயோ, இவனை வச்சுக்கிட்டு. சரிப்பா, உனக்காக பாருப்பா மசாலா போட்டு எடுத்துட்டு வந்திருக்காங்கப்பா. மசாலா தோசையை என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்கப்பா. சாருக்காக மசாலா உள்ள ஸ்டஃப் பண்ணி மறுபடியும் வந்து மடிச்சு எடுத்துட்டு வந்திருக்காங்க.
எப்படி வேணாலும் பிரித்து சாப்பிடு. உன் தோசை உன் கை. இந்த மினி டிஃபனில் வந்து என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இட்லி கொடுத்துருக்காங்க, மினி மசாலா தோசை, ஒரு வடை வந்து நல்லா பெரிய சைஸ்லேயே கொடுத்துருக்காங்க, தேங்காய் சட்னி, அண்ட் வந்து இது வந்து கார சட்னி, சாம்பார், பொங்கல், அண்ட் வந்து கேசரியும் கொடுத்துட்டாங்க. இதோட ப்ரைஸ் மட்டும் கேட்டுக்கிறேன். இதோ இது எவ்வளோ? இது 65. இந்த மினி டிஃபன் வந்து 65 ருபீஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. பரவாயில்ல, பொங்கல் வடை எல்லாமே நல்லா பெருசு பெருசாக தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து டேஸ்ட் வைஸ் வந்து எப்படி இருக்கு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு சாம்பார். ஓ, நல்லா இருக்கு. மசாலா தோசையை மசாலாவோட சாப்பிட்லாம். சாம்பார் சட்னி தொட்டு சாப்பிட்டாதான் அந்த தோசைக்கு. ஆக்சுவலாக நம்ம கிட்ட கிச்சன் கிட்டே உட்காந்துறதுனால பாத்திரம் கழுவுறாங்களா டம்மு டம்முன்னு சவுண்டு கேட்குது. கார சட்னி, தேங்காய் சட்னி. ஆனால் இந்த தோசைலாம் வந்து எனக்கு ரொம்ப ஹோட்டல் ஸ்டைல் மாதிரி இல்லை, கொஞ்சம் வந்து நார்மலாக வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. அதான் டேஸ்ட்டாக சொல்கிறான், இந்த தோசை வந்து எனக்கு வந்து வேறு மாதிரி டேஸ்ட்டில் இருக்குன்னு. நார்மலாக இருக்குது. ம், அந்த இட்லி வந்து நல்லா பெரிய சைஸ் இட்லியாகவே கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம வந்து கார சட்னி, நம்ம வந்து வடகிரி பார்த்தேன், நம்ம வடகிரி தனியாக தான் ஆனால் வடகிரி தனியாக வாங்கணுமா? வடகிரி கொடுக்கணும். வடகிரி ரொம்ப பிடிக்கும், ஸோ அதோட வச்சு சாப்பிடலாம். சாப்பிட்டேன் நானு, சும்மா இருரா. அந்த மசாலாவோட டேஸ்ட், ஆக்சுவலாக கார சட்னி வந்து கொஞ்சம் புளிப்பா இருக்கு, சாம்பார் தேங்காய் சட்னி நல்லா இருக்கு. அது வந்து பூரி மசாலா தான்டா, பூரி மசாலா தான் அதுக்கு வைப்பாங்க. இன்னும் ஓ சாம்பார் இருக்கு சார், மறந்துட்டீங்களா? பரவாயில்லையா. இது எவ்வளோ? இது எவ்வளோ? இது 30 ரூபாவா? ஓகே, நம்ம ஒரு பவுல் ஃபுல்லாக வந்து வடகரி கொடுத்துருக்காங்க, இது 30 ருபீஸ் தான். நான் பரவாயில்லையே. ஆக்சுவலாக அந்த தோசைக்கும் இதுக்கும் வடகரி வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும். வா, வடகிரி வேணுமா சார்? வடகிரி, வடகிரி. அடா பாவி, பாதி கீழே கொட்டுறியடா. அங்கே உங்கள் தோசை அப்படியே இருக்கே சார், நீங்கள் தோசைக்கு வந்தீங்க. வடகிரி நல்லா இருக்கு. நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு 30 ருபீஸ்க்கு வடகிரி வாங்கிட்டு கூட ஒரு தோசை இட்லி அந்த மாதிரி வாங்கிக்கலாம். சார் சார், உங்கள் ஐட்டம் அப்படியே இருக்கு சார், ஏன் ஐட்டம் ஏன் சார் எடுக்கிறீங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இவனை ஏ, வடகிரி வேணுமா உனக்கு? அதுலேருந்து வச்சு போடா. நல்லா பண்ணுது பாருங்க, வடை வந்து நல்லா பெரிய வடையாகவே இருக்கு. நல்லா கிறிஸ்பியாக இருக்கு, சுட சுட போட்டு வச்சிருக்காங்க. என்னமோ டைலாக் சொல்றான், சொன்ன தெரிஞ்சது சொல்றான், வடகரி வடைன்னு. ஓ, வடகரி வடை. வடகரியில வந்து வடையும் கறியும் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்களான்னு கேக்குறான். இன்னும் அவனுக்கு வந்து வடகரினா என்னன்னு தெரியல. ஆக்சுவலா நான் வடகரி செய்யும் பொழுதுலாம் வந்து அவன் வந்து அதை சாப்பிடவே மாட்டான். இப்ப அவனுக்கு கொஞ்சம் நல்ல விவரம் தெரிஞ்சிருச்சு, இப்ப வந்து வடகரினா என்னன்னு தெரியல. அதுக்கு அங்க வந்து பொங்கல் இருக்கு, நல்லா நைஸா இருக்கே பொங்கல். அப்படி சாம்பாரோட குழச்சி, ஐயோ கருவேப்பிலை நார்வா, அது வாய்கிட்ட வாய் எடுத்து வருது. வேணுமா பொங்கல்? ஐயோ, இவன் பண்ற முதல்ல புறகு ஏறிடுச்சு. சாருக்கு வந்து பொங்கல் நல்லா இருக்கு, ரொம்ப டேஸ்டா இருக்கு, நல்லா நைஸா குழைவா இருக்கு, லைட்டா எடுத்து குட் பாய். அண்ட் இது இல்லாமல் பொங்கல் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. எனக்கு தோசை இட்லியெல்லாம் வந்து நம்ம நார்மலாக வீட்டில் செய்கிற மாதிரி தான் இருக்குது, ரொம்ப ஹோட்டல் டேஸ்ட் இல்லை. ஆனால் பொங்கல் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்குது, பொங்கலே அவ்வளோவா சாப்பிட மாட்டேன். சில இடத்துல பொங்கல் நல்லா இருக்க இடத்துல தான் பொங்கலை வழித்து வாயில் போடுவேன். அண்ட் வந்து கேசரி இருக்குது. இது கூட காஃபி ஏதாவது வருதா? இருக்கா மினி காஃபி? காஃபி மட்டும்தானா, டீ அந்த மாதிரி வாங்கிக்கலாமா? காஃபி தான், பால் காஃபி தான். ஓகே, நம்ம இந்த மினி டிஃபன் கூட வந்து காஃபியும் வந்து மினி காஃபி வந்து வந்துடுது. நான் இது டவுட்டாக தான் கேட்டேன், இருக்கான்ட்டு இருக்குன்ட்டாங்க. கிச்சடி கொடுங்க, கிச்சடி நல்லா இருந்தது பார்க்கும் பொழுது. ஸோ இந்த ஆரியபவனில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு பாருங்கள். ஆக்சுவலாக இது என்னோடய ஆஃபீஸ் போகிற ரூட்டு தான், ஹசன் டிவிக்கு நான் இப்படி தான் போவேன். இப்போ போகும்பொழுதுலாம் இங்கே பார்த்துட்டே போயிருக்கேன்.
போகும்பொழுது பார்த்து வச்சுட்டு போவேன்டா ஒரு ஹோட்டலில். நான் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறேன்னா, நான் போகிறேன் இல்லையா வெளியே போகும்பொழுது ஒரு ஸ்பாட்டாக பார்த்து வச்சுப்பேன், அங்கே எப்படி இருக்குது, கூட்டம் எப்படி இருக்குது அப்படின்றதான் பார்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் டைம் கிடைக்கும் பொழுது வந்து எடுத்துடுறது. இப்போ இந்த ஹோட்டலை கிட்டத்தட்ட ரொம்ப நாளாகவே பார்த்துக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி வந்து காலையிலே கிளம்பி வருவோமே எப்படி இருக்குது பார்ப்போமே அப்படின்ட்டு கிளம்பி வந்தாச்சு. கிச்சடி வந்து வந்தாச்சு. ஆக்சுவலாக கிச்சடி வந்து ஒரு சில இடத்துல தான் வந்து நல்லாயிருக்கும், அது பார்க்கும்பொழுதே அந்த ஷோகேஸ்லாம் நல்லா இருந்தது, அதனால தான் ஆர்டர் பண்ணேன். நம்ம இதில் எல்லாமே டேஸ்ட் பார்த்தாச்சு, அதனால் இப்போ அடுத்து கிச்சடிக்குள்ளே போகலாம். அவா இருக்குல்ல, அவா உப்புமா மாதிரி பண்ணுவாங்க. அது வந்து கேசரி. ஃபஸ்ட்டு கிச்சடி வந்து அப்படியே டேஸ்ட் பார்த்துடலாம். கொஞ்சம் குழைவாக இருக்குது, நல்லா இருக்குது கிச்சடி. சுட சுட இப்போ தான் பண்ணி வச்சுருக்காங்க, அதனால் அந்த சூட்டோடு வந்து நல்லா மெல்ட் ஆகி ரொம்ப குழைவாக இருக்குது, நல்லா இறங்குது. கொஞ்சம் சாம்பார் ஊற்றி, ஐயோ எவ்வளோ பெரிய பச்சை மிளகா, ஆஹா செம்ம சூடாக இருக்குது, இப்போ தான் போட்டு வச்சுருக்காங்க அவ்வளவு. இங்கே பிரேக்ஃபாஸ்ட்டோட ரேட்டே பார்த்தீங்கன்னா 45-50 அந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் தான், 50-க்குள்ளே தான் இருக்குது எல்லாமே. ஆக்சுவலாக நான் வரதுக்கு முன்னாடி நான் அந்த அட்ரஸ்லாம் பார்த்து சர்ச் பண்ணேன், மெனு என்னென்ன இருக்குன்னு சர்ச் பண்ணேன். இப்போ பார்க்கும்போது பார்த்தா எல்லாமே 45 அந்த ரேஞ்சில் தான் இருந்தது. நிறைய வெரைட்டி ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 45 ருபீஸ்க்கு கிடைக்கிறீங்க. நம்ம ஒரு நாள் அதிகம் வந்து ட்ரை பண்ணணும். கொஞ்சம் தேங்காய் சட்னியோடு ட்ரை பண்ணலாமா? கிச்சடி சூப்பராக இருக்குது. வந்தீங்கன்னா மஸ்ட் ட்ரை பொங்கல் கிச்சடி, இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். ஆனால் 65 ருபீஸ்க்கு நல்லா வர்த்து தான். ஒரு மினி மசாலா தோசை, ஒரு வடை, பொங்கல், காஃபி, கேசரி இவ்வளோவும் வந்துடுது. இது வந்து எப்போவுமே போயிட்டுருக்கீங்க மினி டிஃபன் அப்படின்ற பேரில். ஒரு டம்ளர் மட்டும் கொடுங்க. இதுதான் வந்து சரி சரி அப்புறமா பேசலாம். இது ஓகே, இதுதான் வந்து அந்த 65 ருபீஸ் மினி டிஃபன் இருக்கு இல்லையா, அதுக்கான காஃபி. ஐயோ ரொம்ப கசப்பாக இருக்கே பா, இங்கே இருக்கிறவங்கலாம் நல்லா கசப்பாக குடிப்பாங்க பிள்ளைக்கு. நான் இவ்வளோ டிகாக்ஷனில் குடிக்க மாட்டேன் சொல்லாமல் விட்டுட்டேன், அவங்க ரொம்ப கசப்பாக போட்டாங்க. ஓகே நம்ம வந்து கொஞ்சம் பால் மிக்ஸ் பண்ணி வாங்கிட்டோம், பரவாயில்ல செஞ்சு கொடுத்துட்டாங்க. சரி ஆட்டாதரா காஃபி குடிக்கும்போது. ஆ இப்போ கரெக்டாக ஈக்குவலாக ஆகிடுச்சு, காஃபி நல்லா திக்காக சூப்பராக இருக்குது. உனக்கு வேணுமா? இதுதான் மினி காஃபி, இது பேர். சின்ன டம்ளரில் கொடுத்தாங்கன்னா மினி காஃபி, பெரிய டம்ளரில் கொடுத்தாங்கன்னா பெரிய காஃபி. ஆமாம் உனக்கு 65 ரூபாய்க்கு வந்து நல்ல பெரிய மக்கில் கொடுப்பாங்க காஃபி. ஓகே நம்ம சாப்பிட்டாச்சு, இப்போ போய் நம்ம பில் பே பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதான். ஒன்லி வெரைட்டி ரைஸ் தானா, மீல்ஸ் கிடையாதா? ஈவினிங்கில் ஃப்ரைட் ரைஸ் ஐட்டம், மினி டிஃபன், ஒரு மசால் தோசை, ஒரு கிச்சடி, ஒரு செட்டு இட்லி. நம்ம வந்து சாப்பிட்டதில் மினி டிஃபன் வந்து 65 சொல்லிட்டேன், மசால் தோசை வந்து 55, கிச்சடி வந்து 45, இட்லி 2 இட்லி 22 ருபீஸ் தான். ரொம்ப எல்லாமே மினிமம் பட்ஜெட்டாக தான் இருக்குது. அண்ட் வெரைட்டி ரைஸ்லாம் போயிட்டுருக்கு, நாங்கள் 45 ருபீஸ் தான்ட்டு ஒரு நாள் அதிகம் ட்ரை பண்ணலாம். நம்மளோட ரெகுலர் வியூவர் ரகுன்ட்டு சொல்லிவிட்டு நீங்கள் பார்ப்பீங்க கமெண்டில், ரகு ரகுன்ட்டு கமெண்ட் வரும் பாருங்கள். நம்ம ரகு சார் வந்து இன்றைக்கி ஆரிய பவனில் நம்மளை மீட் பண்ணார் சார். ஒரு ஹோட்டலும் சொல்லியிருக்காருங்க காமேஸ்வரின்ட்டு, அதையே எடுக்கலாம் சார். நம்ம வியூஸ்லாம் ஹாய் சொல்லிடுங்க. ஓகே நம்ம வந்து இன்னைக்கு ஆரிய பவனில் வந்து சாப்பிட்டாச்சு. எல்லாமே ஒரு மினிமம் பட்ஜெட்டாக தான் இருக்குது இல்லையா சார்? இங்கே ஒரு எல்லாமே 45 அதெல்லாம் கூட இருக்குது. அதான் லஞ்சு வந்து எடுக்கலாம் அப்படின்னு. ஆ காஃபி ரொம்ப சூப்பராக இருந்தது, 5 ரூபாய்க்கு திக்காக தான் இருக்குது, 15 ருபீஸ் தான் காஃபி. ஓகே ரொம்ப நல்லா இருக்குது, நானே குடித்தேன் காஃபி ரொம்ப நல்லா தான் இருந்தது. ஸோ இந்த ஹோட்டல் நோட் பண்ணிக்கோங்க. வெஜிடேரியன் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க இல்லையா, இந்த சைட் போகிறீங்க அப்படின்னா இங்கே வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ட்ரை பண்ணலாம். எல்லாமே 50 ருபீஸ் உள்ள தான் இருக்கு பட்ஜெட்ல. அப்படியே அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை 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 சார். ஓகே சார், அவர் அப்படிதான் விளையாட போயிடுவாரு. நல்லா குண்டா குண்டாவும் ஷோட்டிங் இருக்கும், நல்லா எல்லா ஏத்துக்குமே ஊ சுட்டு இருக்கும். இந்த சேனல்ல கண்டிப்பா பாக்குங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் நீ சொல்லிடு, அது மட்டும் நான் சொல்லணுமா? சாருக்கு வந்து அது முடியாது, அதுக்குள்ள டயர்ட் ஆயிடுவாரு. பை பை.